நோய்களை விரட்டும் நம்ம வீட்டு வைத்தியம் அப்படிங்கிறதுல நாம் இப்போ பார்க்க போகிறது இருமல். இருமல்னால் வந்துட்டு தொடர்ச்சியான இருமல் என்பதும் நிறைய பேருக்கு இருக்குது. வரட்டு இருமல், சளி இருமல், தொண்டைக்கம்மல் இருமல், நாவரட்சி இருமல், இப்படி நிறைய இருமல்கள் இருக்கிறது. இரும்பிக் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு விதமான சோர்வே வந்துடும். உடம்பில் எந்த விதமான விஷயங்களும் நடக்காது, ஒரு உன்னால் வேலையை செய்ய முடியாது. இப்போ பார்த்தாலும் இருமிட்டு இருக்கான். ஆஸ்துமா நோயாளிகள் வந்து இந்த இருமல் வந்து நிறைய அவதிப்படுவார்கள். இப்படிப்பட்ட நோயாளிகள் வந்து இருமலை சரி செய்வதற்கு வீட்டில் இருந்தபடியே இருக்கக்கூடிய வைத்தியமெல்லாம் இருக்கிறது. கடுகு இருக்கிறது அல்லவா, இந்த கடுகை வந்து ஒரு அரை தேக்கரண்டி எடுத்துக்கலாம். நல்லா நசுக்கிக்கிட்டு தேனை அதில் வந்து ஒரு அரை தேக்கரண்டி ஊற்றி அந்த கடுகை சாப்பிட்டால், அப்படியே அந்த கடுகையும் தேனையும் சாப்பிடும் பொழுது இருமல் வந்து நின்றுடும். அதை சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணோம்னா, எதுவும் தண்ணி எண்ணெய்லாம் குடிக்கக்கூடாது. ஒரு மணி நேரத்துக்கு எந்த உணவையும் அருந்தக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா எப்பேற்பட்ட இருமலும் சரியாகிவிடும். செய்யக்கூடிய முறை என்பது ஒரு அரை தேக்கிரண்டி அளவு கடுகை நன்றாக நசுக்கி கொள்ள வேண்டும். அதே அளவிற்கு, அரை தேக்கிரண்டி அளவிற்கு வந்து தேனை அதில் ஊற்றி அந்த கடுகையும் தேனையும் சாப்பிட்டால் இருமல் வந்து கட்டுக்குள் வந்துவிடும். தொடர்ச்சியான இருமல், பல மாதங்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் இருமிக் கொண்டிருப்பவர்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு வைத்தியம். அப்புறம் வறட்டு இருமல் இருக்கு இல்லையா, வறட்டு இருமலுக்கு வந்து ஒரு எளிமையான வைத்தியம் இருக்கிறது. ஆனால் வந்து அந்த வைத்தியம் எல்லாருக்கும் சாத்தியப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. பசும்பால் இருக்கிறதெல்லாம் கறந்த பால், கறந்தவுடன் ஒரு சூடாகவே இருக்கும். உண்மையாகவே கறந்த பாலை சூடு பண்ணாமல் தான் குடிக்க வேண்டும். கறந்தவுடன் ஒரு நாழிகைக்குள் அந்த சூட்டோடு அந்த பாலை குடித்தால் அதுதான் மிகச்சிறந்த பால். அந்த பாலில் 4 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு உடனடியாக குடித்தால் வறட்டு இருமல் போய்விடும். 3 நாளைக்கு குடிக்க வேண்டும். வெளியர் காலையில் 3 நாளைக்கு வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இது வறட்டு இருமலுக்கான வைத்தியம். மணத்தக்காளி கீரை இருக்கு இல்லையா, மணத்தக்காளி கீரையை ஒரு கைப்பிடி அளவு இல்லை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை தண்ணீர் ஊற்றி, ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி கஷாயம் வைத்து சாப்பிட்டால் இந்த இருமல், தொண்டைக்கம்மல் இருக்கு இல்லையா, தொண்டைக்கம்மல் இருமல் இருக்கு இல்லையா, அது வந்து சரியாக போயிடும். வறட்டு இருமலுக்கு இன்னொரு வைத்தியம் என்னென்னா, 1 தேக்கரண்டி அளவு தேன், 1/3 தேக்கரண்டி அளவுக்கு இஞ்சி சாறு, இது ரெண்டையும் ஒன்றா கலந்து 3 அல்லது 4 வேளை சாப்பிட்டு வந்தால் வறட்டு இருமல் சரியாகிவிடும். வறட்டு இருமலுக்கான வைத்தியம் இதுதான். வசம்பு துண்டு இருக்குது பார்த்திங்க, வாயில் மட்டும் அடைக்கி வச்சுருந்தா போதும். இந்த பக்கம் வச்சுருந்தாலும் இல்லை தொண்டைக்குள்ளே போகிற மாதிரி அந்த இது வச்சுருந்தோம்னாவே போதும், உங்களுக்கு வந்து தொண்டைக்கம்மல் வந்து தொண்டைக்கட்டு வந்து சரியாக போயிடும். இருமலோட சளி இருக்கும், அந்த சளி அதிகமாக வந்தால் இருமல் வரும். இப்போ துளசி இலையை வந்து, வீட்டில் இருக்கிற துளசி இலையை பறித்து வச்சுக்கிட்டு இல்லை துளசி பொடியை வாங்கி அதை வந்து 1 டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தாவே 3, 4, 5 வேளை 4 வேளை மேக்ஸிமம் நீங்கள் செஞ்சிங்கனாவே அந்த தொண்டைக்கட்டு, அந்த சளி, அந்த இருமல் இவைகளெல்லாம் சரியாகிவிடும். இப்போ நான் சொல்ல போகிற வைத்தியம் இருக்கு இல்லையா, ஒரு அருமையான விஷயங்க, புகை வைத்தியம் என்று சித்த மருத்துவத்தில் ஒன்று இருக்கிறது. மா இலை இருக்குல்ல, இந்த மா இலையை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பச்சையும் காய்ந்தையும் காய்ந்தையும் கலந்த இலை, கொஞ்சம் மாதிரி காஞ்சியிருக்கும் ஆனால் பச்சையாக இருக்கும், அப்படிப்பட்ட இலையை எடுத்துகிட்டு வந்து புகை போட்டிங்கன்னா, எரிய வச்சிங்கன்னா புகை வரும். அந்த புகையை சுவாசித்தாலே இருமல் சரியாகும், சளி சரியாக போகும், அல்லது தொண்டைக்கம்மலும் சரியாகிவிடும். புகை சுவாசித்தாவே போயிடுதுங்க. எவ்வளோ பெரிய வைத்தியம் தெரியலாம். இதெல்லாம் விட்டுட்டு சளி பிடிச்சா மாத்திரை, இருமல் வந்தால் மாத்திரை, தலைவலி வந்தால் மாத்திரை, எல்லாத்துக்கும் மாத்திரை 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 சாப்பிட்டுட்டு யாத்திரை போக வேண்டியதான். என்ன யாத்திரை, இறுதி யாத்திரை. மாத்திரை சாப்பிட்றவன் பெரும்பாலும் இறுதி யாத்திரைக்கு முன்னாடியே தயாராகிட்டான்னு அர்த்தம். அந்த அளவிற்கு இன்றைக்கு மாத்திரைகள் நம்மை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. தூதுவளை இலை இருக்கு இல்லையா, அதை சமைச்சு சாப்பிட்டாவே போதும், இருமலும் போயிடும் சளியும் போயிடும். இந்த முறையும் இருமலுக்காகவும் சளிக்காகவும் பயன்படுத்துங்கள். ஏலக்காய் இருக்கு இல்லையா, 4 ஏலக்காய் இடிச்சிங்க, லவங்கப்பட்ட 1 துண்டு எடுத்து இடிச்சிக்கங்க, 2த்தையும் வந்து தண்ணியில் போட்டு ஊற வைங்க. ஊற வச்சோன்னா அப்படியே ஒரு கரைசல் மாதிரி ஆயிரும். அப்புறம் அதை வடிகட்டிடுங்க, அந்த தண்ணியில் வாய் கொப்பளிச்சுட்டு வாங்க. 1-2 நாளைக்கு வாய் கொப்பளிச்சா போதும், உள்ளே இருக்கிற சளி வரும், தொண்டைக்கட்டு சரியாக போயிடும், நாக்கு வந்து அலர்ச்சியாக இருக்கும், ஒரு மாதிரி வந்து குளறும் அப்படின்னு சொல்லிட்டு குளறும் என்றுவார்கள். நாவு வந்து நாக்குளர்ச்சி என்று சொல்வார்கள். அந்த நாவு வந்து குளறுவதும் சரியாகிவிடும். ஏலக்காயும் லவங்கம் இதெல்லாம் வீட்டில் இருக்கும், இதெல்லாம் பிரியாணி சாப்பிடாத வீடே இல்லையே.
வெஜிடபிள் பிரியாணியும் சமைக்கிறாங்க, பிரியாணியும் சமைக்கிறாங்க, ரெண்டுமே சமைக்கிறாங்க இல்லையா. அதனால் ஏலக்காயும் லவங்கம் பண்ணி கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பாங்க. இந்த முறையை செய்தால் மேற்சொன்ன இருமலும் நாக்கு அழற்சியும் தொண்டை கட்டும் சரியாகும். இந்த மிளகு வச்சுருக்கீங்கள வீட்டில் ரசம் வைக்கிறது தானே வச்சுருக்கீங்க, இருமல் வந்துச்சுன்னா ஒன்றும் செய்யாதீங்க. அவல் இருக்கும், இப்போ தான் பிள்ளைகளெலாம் அவல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் அவல் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, ஒரு அஞ்சு மிளகு அதில் போடுங்க, வாயில் போடுங்க, ரெண்டுத்தையும் நல்லா மென்று மென்று சாப்பிடுங்க. அடிக்கடி அடி இருமிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புகைந்து புகைந்து வரும் இருமல் என்று சொல்வார்கள். இந்த இருமல் வந்து இந்த வைத்தியம் செஞ்சால் சரியாக போயிடும். அது எங்கேயோ தேல் கட்டுனா எங்கேயோ எரியுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருமல் இங்கேருந்து வருது. வைத்தியம் பாருங்கள், தமிழனுடைய வைத்தியம், ஆசன வாயில் லேசாக விளக்கெண்ணை தடவினா போதும். ரெண்டு சொட்டு விளக்கெண்ணை இப்படி எடுத்து வெளிக்கு வெளில வருது இல்லையா, அந்த இடத்துல அதான் ஆசன வாய். அங்கே தடவினீங்கன்னா இங்கேருந்து வர இருமல் சரியாயிருதுங்க. மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உள்ளே கூட சாப்பிட வேண்டாம், வாய் கூட குப்பிளிக்க வேண்டாம். ரெண்டே ரெண்டு சொட்டு விளக்கெண்ணி ஆசன வாயில் தடவினா அதில் இன்னொரு நன்மைலாம் என்ன தெரியுமாருங்க, மூலம் கூட வராது. அது பல விஷயங்கள் நடக்குது பாருங்கள். ஆசன வாயில் ரெண்டு சொட்டு விளக்கெண்ணையை தடவினால் இந்த புகைந்து புகைந்து வரக்கூடிய இருமல் நின்று போய்விடும்.